தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களுடைய பெயர்கள் ஆங்கிலத்துல வேறு இருக்கும். அதனால் அந்த எல்லா பேரையும் இப்ப தமிழ்ல மாற்றணும் அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் கோரிக்கை விடுத்தாங்க அதுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஒப்புதல் கொடுத்திருக்காரு அதன்படி மாவட்ட நிர்வாகம் வருவாய் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் ஆங்கில அறிஞர்கள் அடங்கிய குழு தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் வேற மாதிரி உச்சரிக்கக்கூடிய பெயர்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அதுக்கு சமமான ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய வார்த்தைகளை தமிழிலே மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அதன்படி மதுரை தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினெட்டு மாவட்ட கலெக்டர்கள் அந்தந்த மாவட்டத்துல மாற்றப்பட்ட ஊர் தமிழ் அனுப்பி நேற்று முன்தினம் சென்னை தலைமை செயலகத்தில் நடந்திருக்கு அதுல தமிழ் வளர்ச்சி நில அளவை பதிவேடுகள் வருவாய் நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட துறையோட அதிகாரிகள் பங்கேற்றாங்க அதுல தமிழ்நாடு அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எழுதினா டிஏஎம்ஐஎல்என்ஏடியூ அப்படின்னு எழுதுவோம் ஆனா அது தமிழ்நாடு அப்படின்னு தான் ப்ரனௌன்ஸ் ஆகுது அதன் காரணமா அதை இனிமே தமிழ்நாடு அப்படின்னு அதாவது டிஹெச்ஏ எம்ஐ இசட் ஹெச் என்ஏடியூ அப்படின்னு தமிழ்நாடு அப்படின்னு மாற்ற வகையில இந்த மாசத்துக்குள்ள அரசாணை வெளியிட முடிவு பண்ணிருக்காங்க இந்த விஷயம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட முக்கிய நகரமான சென்னையில் பல்வேறு இடங்களோட பேர் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு வந்ததை இப்போ தமிழ்ல மாத்திருக்காங்க அது மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கறதையும் தமிழ உச்சரிக்கிற நினைக்கிற மாதிரி தான் இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாகவும் தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவும் அப்படின்ற மாதிரியும் பல கருத்துக்கள் பார்க்கப்படுது இதை பற்றின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதை மாதிரி இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்